ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிரைவிங் தமிழா. இன்னைக்கு திருச்சி வந்திருக்கோம். திருச்சியில இருந்து நம்ம பாத்தீங்கன்னா எக்ஸிபிஷன் போக போறோம். ஓகே மக்களே, வழக்கம் போல் நம்மளுடைய திருச்சி வெஸ்டி ஸ்கூல் கிரவுண்டில் தான் இந்த எக்ஸிபிஷன் போட்டுருவாங்க. ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த எக்ஸிபிஷன் நடக்குது. பைக் பார்க்கிங்க்கு 20 ரூபா, கார் பார்க்கிங் 50 ரூபா. லொக்கேஷன் தெரியாதுன்னு கரெக்டாக எங்கே சொல்லணும் அப்படின்னா, திருச்சியில் இருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் கொஞ்சம் நடந்து வந்தாலே இந்த வெஸ்டி ஸ்கூல் கிரவுண்டில் இந்த எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடலாம். டிக்கெட் என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 70 ரூபா ஒரு ஆளுக்கு. ஸோ நாங்கள் 2 டிக்கெட் வாங்கினோம், 140 ரூபா அந்தமாரி. ஸோ இப்போ உள்ளே போய் என்னெல்லாம் பார்ப்போம். உள்ளே போன பிரம்மாண்டமான செட்டு போட்டிருந்தாங்க. சிங்கப்பட்டியன் ட்ரெவல், அதுக்கப்புறமா துபாய் புர்ஜி கலிஃபா, அதுக்கப்புறமா லண்டன் பிரிட்ஜு. ஸோ எல்லாமே இருந்து நாங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டோம். நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சும்மா ஒரு ஜாலியாக இருந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஃபோட்டோகிராஃபரும் அங்கே இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து பற்றி நம்ம 90s கிட்ஸான அந்த பஞ்சு முட்டை இது மறக்கவே முடியாதுல. இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கும் அந்த ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது போல் நம்ம வெளியில் வந்தால் நம்மளுடைய அட்மாஸ்பியர் நடந்துருக்கு. அடுத்தது செம கூட்டமாக இருந்துச்சு. என்னடா கூட்டம்னு பார்த்தா நம்ம ஸ்மோக்கிங் பிஸ்கட்டு. ரொம்ப நாள் ஆசை இங்கே வரணும் அப்படின்னு நம்ம ஆள் சொல்லுவார்ல சொல்லுவார். அதே போல் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கி பிஸ்கட் வாயில் வச்சோம். ஸோ புகை மூட்டோம், புகையை விட்டோம். இது 4 பிஸ்கட் இருக்கும். ஒரு டீ கப்பு போல் நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணி தருவாங்க, 50 ரூபா. அதுக்கப்புறமா நம்ம வடிவேல் சார் சொல்கிற போல் தம்பி மூக்கில் புகை விட்டு காட்டல அப்படி சொன்னதுக்கப்புறமா பார்த்துட்டு இருந்தோம். அந்த தம்பி மூக்கில் புகை விடுறதுனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஊருக்கா தான். ஸோ ஊருக்கா நிறைய வெரைட்டியில் இருக்குது. ராஜஸ்தான் ஊருக்கா அப்படி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மாங்காய், பாவக்காய், தேன்நெல்லி. ஸோ இது போல் நிறைய வெரைட்டியில் இருக்குது. 1 கிலோ 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். தனியாக வீடியோ எடுத்து நம்ம ஸ்ட்ரீட் லைட் ஃபுட்ஸ்னு இருக்குல்ல அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு அதை பார்க்கணும் அப்படின்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க, அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ஊருக்கா நிறைய வெரைட்டிகள்லாம் இருக்குது. 3 பால் கொடுத்து தம்பளில் காலி பண்ணால் ப்ரைஸ் சொல்லுவாங்கள்ல, அது போல் டெடி பேர் இந்தமாரிலாம் இருந்துச்சு. ஸோ என் ஃப்ரெண்டு வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணார். 3 பால் 30 ரூபாய்க்கு வாங்கினோம். ஸோ அதை பார்த்துட்டு இருக்க கூத்து என்ன நடக்குது அப்படின்னு கிராஸாக போயிட்டு அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் கீழே உள்ள தம்பளெலாம் உழவே இல்லை. நான் கூட அந்த நன்றி கிட்ட ஆணிக்கு இதை அடிச்சிருக்கீங்களானே, அதெல்லாம் இல்லை தம்பி, நீங்கள் அடித்த கண்டிப்பாக ப்ரைஸ்னு சொன்னாங்க. பட் ஆனால் அடிக்க முடியலை. ஸோ அதுவும் ட்ரை பண்ணி 30 ரூபா காலியாகிடுச்சு. சரி, 30 ரூபா காலியாக கடுப்பில் போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தா ஜம்பிங் பால்ஸ், அதுக்கப்புறமா சின்ன கிட்ஸுக்குள்ளே எல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மேஜிக் ஷோஸ்லாம் இருக்குது, அது 50 ரூபா டிக்கெட். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் ஃபூல் போல் சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் செட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா இதுதான் ரொம்ப டேஞ்சராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ பாருங்கள், இது எவ்வளோ தெரியல, ஃபீஸ் 100 ரூபான்னு நினைக்கிறேன். செம பிரம்மாண்டமாகவும் ஒரு பயங்கரமாகவும் இருந்துச்சு. இது ரொம்ப டேஞ்சராக ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறவங்க அந்த இதில் போகலாம். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் கண்காட்சி, நாளைக்கு இதெல்லாம் இல்லைனா கண்காட்சி கிடையாது அப்படி சொல்லுவாங்கள்ல. ஸோ வந்துட்டு இந்த ட்ரெயின், சின்ன ட்ரெயின், சின்ன பிள்ளைங்க போகுது. அதுக்கப்புறமா வழக்கம் போல் குழந்தைங்க போகிற காரு, அதுக்கப்புறமா பெரிய ராட்னோ, அது லைட்டிங் செமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பலூன். ஸோ இது போல் சின்ன பிள்ளைங்க ஏறி விளையாடுறது, இது ஆஸ் யூஷுவல் எங்கேயுமே இருக்கும். இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் 50 ரூபா 100 ரூபா இருக்கும். இதே போல் இந்த ஒரு சின்ன ராட்னம், இதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா கோலாம் பஸ் இல்லாமல் இருக்குமா, கோலாம் பஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல், இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கோம். இதில் மைனஸ்லாம் தடவி கொடுப்பாங்க. இதையும் நாங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் லைட்டில் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாபு பஜ்ஜி. ஸோ இந்த கண்காட்சி எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம 70 ரூபா டிக்கெட் கொடுத்து உள்ளே வந்தால் நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஃப்ரீயாகி ஜாலியாக எப்பயுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு பிள்ளைங்களும் சரி எங்கேயும் போக முடியாது ஃபீல் பண்ணுவாங்களே, அதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு இங்கே வந்தால். அதே போல் ஜில் ஜில் ஜிகர்தண்டா, இது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும், அது சொல்லலாம் ஓப்பனாக வேர்ல்டு. ஸோ இது உள்ள பனி இதெல்லாம் இருக்கும். உள்ளே போயிட்டு வந்தவங்கலாம் ஈரமான வெளில வந்தாங்க. ஓகே கேஸ், ஒரு என்ஜாய் ஃபுல்லாக ஒரு கண்காட்சி அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த திருச்சியில் உள்ள வெஸ்டி ஸ்கூல் கிரவுண்டில் உள்ள எக்ஸிபிஷன் கண்டிப்பாக வரலாம். 70 ரூபா கொடுத்து நீங்கள் உள்ளே உள்ள அஃபோர்டபுளான ப்ரைசஸ் தான், ஓரளவுக்கு எல்லாமே நார்மலாக தான் ப்ரைசஸ் தான் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருக்கலாம். ஒரு ஈவினிங் 5 to 10 வரைக்கும் இது நடக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் ஃபேமிலியோட. பை கைஸ்.